அஞ்சாத வீர ஆஞ்சனைய பேர ஆனாலும் அவள பார்த்த அடங்காத கால அடிச்சு போடுவாள ஆனாலும் அவள பார்த்த கண்ணால பார்த்தனே காதல் வந்ததே பெண் வாசம் என்ன தேடி இங்கு வந்ததே உள்ளார வார்த்தை ஒன்று மாட்டிக்கொண்டு என்ன கொள்ளுதே ஏ மனசு 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 என்னது மலை டீச்சர் கையில குடுத்துரு இந்த பூவை பிடிக்கலையா நீ செய்யறது கூட தான் எனக்கு பிடிக்கல அப்படி நான் என்னக்கா செஞ்சிட்டேன் கோவிலுக்கு போன சாமி கும்பிட்டேன் இந்த பூவை உங்களுக்கு கொடுக்கறேன் தலையில வச்சுக்கிட்டு நெத்தியில போட்டு வச்சுக்கோங்க பிரசாதம் சாப்பிடுங்கக்கா இந்த பூவை எடுத்து நீ பத்திரமா வச்சுக்கோ நாளைக்கு காதுல வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் காதலையா நான் ஏன் காதுல பூ வைக்கணும் நீ வச்சுக்க தேவையில்ல தமிழ் வந்து அவனே உன் காதுல பூ வச்சு விடுவான் போங்கக்கா அத்தன் பூ வச்சு விட்டா அதே காதுல வைக்க சொல்ல போறேன் தலையில வைக்க சொல்லுவேன் ஏய் நீ என்ன லூசா நான் உனக்கு சொல்றது விளங்கவே இல்லையா சுத்தமா விளங்கலக்கா உனக்கு விளங்குற மாதிரி சொன்னாலும் விளங்க மாட்டேங்குது பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க இப்ப கூட நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலக்கா நீ முதல்ல கேட்டாதானே நீங்க சொன்னாதானே புரியும் இதெல்லாம் தெளிவா பேசு மத்தது எல்லாத்தையும் புரிஞ்சுக்காத சரி நீ கோயிலுக்கு எதுக்கு போன கோவிலுக்கு போனது குத்தமா நான் அத்தானுக்காக கோயிலுக்கு போனேன் நல்ல கோயில சுத்தி சாமி கிட்ட அத்தானுக்கும் எனக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு கும்பிட்டு வந்தேன் உன் அத்தான் தமிழோட உனக்கு கல்யாணம் ஆகணும்னா கோவில சுத்த கூடாது பூனை கால சுத்தி சுத்தி வர மாதிரி நீ தமிழ சுத்தி சுத்தி வரணும் நீ கல்யாணம் பண்ற ஆசைய சாமி கிட்ட சொல்லக்கூடாது தமிழுக்கு தெரியப்படுத்தணும் நீ இப்படி கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்க அந்த தமிழ் டியூஷனுங்கிற பேர்ல அந்த மலர் பின்னாடி சுத்திட்டு இருக்கான் அதுவும் எப்படி சாதாரணமா சுத்தல நல்லா ஸ்டைலா காலேஜ் பையன் மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கான் அதுவும் புது கண்ணாடி வேற நேத்து வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தாலே கால் விரல தவிர தலை நிமிந்து மூச்ச கூட பார்த்து பேச மாட்டான் இப்ப இன்னைக்கு காதல் மன்னன் மாதிரி கலக்கலா ரெடி ஆயிட்டு இருக்கான்
அப்படியா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல. அவர் காதல் வண்ணன்னா நான் அவரோட இளவரசி. பாத்துக்கிட்டே இருங்க. அதத்தான் நான் வந்ததுல இருந்து உன்னை பாத்துட்டு தானே இருக்கேன். எதுவும் நடக்கல. வெரி குட். இப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். சீக்கிரமே இங்கிலீஷ் கத்துக்கலாம். ஆ, கண்டிப்பா. பசங்களா, இன்னைக்கு டியூஷன் முடிஞ்சது. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு பாடத்தை வரும்போது முடிச்சுட்டு வரணும். கொட்டாச்சி, வரும்போது எப்பவும் லேட்டா வரீங்க. இனிமே லேட்டா வந்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் தருவேன். சரி, போலாம். போயிட்டு வாங்க. தமிழ் சார், ஒரு நிமிஷம் இருங்க. என்ன டீச்சர்? சொல்றேன், இருங்க. ஏமா மலரு, அம்மா இருக்காங்களா? வாங்கக்கா, உட்காருங்க. இல்ல, இருக்கட்டும். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? மலரு, வாங்க வாங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். என்னங்க, உங்க வீட்டுல வாடகைக்கு இருந்துகிட்டு உங்களுக்கு உங்க வீட்லயே மரியாதை செய்யறோம்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி? வீடு ஏன் சொந்த வீடா இருந்தாலும் வாடகைக்கு இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு சொந்தம் இல்லையா? நானே வீட்டுக்குள்ள வரதா இருந்தா கூட அனுமதி கேட்டு தானே வரணும், அதானே முறை? இவ்வளவு நல்ல ஓனர் கிடைச்சது எங்க அதிர்ஷ்டம். நாங்களும் எங்க மரியாதையை காப்பாத்திக்கணும் இல்லையா? வீட்டு ஓனர் வந்தா மரியாதை செய்யாம எப்படி இருக்க முடியும்? இந்தாங்க 3000 ரூபாய் வாடகை. சொன்னபடி சொன்ன டேட்ல கொடுக்கறதா எங்களுக்கு மரியாதை. எண்ணிக்கோங்க. என்னங்க நீங்க பணத்தை என்ன சொல்றீங்க? உங்க மேல நம்பிக்கை இல்லாமல வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. சரி, வரேங்க. வரேன் தம்பி. மலர், தமிழோட டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொடு. அதுக்கு தான் இருக்க சொன்னேன். தமிழ் சார், ஒரு நிமிஷம். என்னங்க வெயிட்டா இருக்கு? ஒன்னும் இல்ல, கொண்டு போங்க. வரேன் டீச்சர். என்ன பெருசு ரெண்டு பையோட இறங்குது? பையன் கனமா இருக்கும் போல் இருக்கே. ஐயா ஐயா ஐயா, கொடுங்க.
கேட்ல என்ட்ரி ஆகும்போதே ஒரு ஆண் அடிச்சிருந்தா நாங்க வந்து திறந்திருக்க மாட்டோமா? இந்த வெயிட்ல நீங்க தூக்கலாமா? நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்க இந்த வீட்டு விருந்தாளி, உங்களை சிரமப்படுத்தலாமா? அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா. விருந்தாளின்னு சொல்லி மூணாவது நிமிஷம் ஆக்குறீங்க பாத்தீங்களா? நான் யாரு? உங்க சொந்தக்காரன். உங்க சம்மந்தி இல்லையா? சம்மந்தியா? இல்லையா அப்படின்னா உங்க வீட்டு மருமக நந்தினி. அவளோட சித்தப்பானா? என் சகலையோட பொண்ணு தானே அவ. அப்ப சம்மந்தி தானே? இப்படி விருந்தாளின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாம ஆக்குறீங்களே சம்மந்தி. ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு வேண்டாம்னு தான் நான் சொன்னேன். இது சிரமமே இல்லைங்க ஐயா, சுகம். வாங்க வாங்க. ஏண்டி செண்போகம், எங்கிட்ட போயிட்ட? கழுத சம்மந்தி சிட்டிக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஓடி தண்ணி கொடுக்க வேண்டாம். வரேங்க. அறிவிட்டால சீக்கிரம் அடி. வந்துட்டேங்க ஐயா. நீங்க உட்காருங்கய்யா. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நீங்க செய்யறதா நல்லா இல்ல ஐயா. உங்களுக்கு பிடிக்காது என்னையா பேசிட்டேன் ஐயா? தண்ணி. நீங்க உங்க பொண்டாட்டிய வாடி போடின்னு பேசுறது, கழுதைன்னு சொல்றது, அதுவும் இன்னொரு ஆம்பளை முன்னாடி மரியாதை குறைவா பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதானே நம்ம பண்பாடு. முறையா பொண்டாட்டிய வாடி போடின்னு சொல்லாம வாங்க போங்க சொல்லுவாங்க. சொல்லணுமியா? பொம்பளை புள்ளியில மதிக்கணும். நம்மள வயித்துல சுமந்து பெத்து எடுத்து நமக்கு மூச்சு குடுக்கறதே அவங்க தான். அப்படிப்பட்டவங்களை பத்தி மரியாதை குறைவா பேசலாமா? நம்மளை மட்டுமா பெத்து எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாரிசையும் பெத்து கொடுக்கறாங்க. உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, நாளைக்கு உங்க மாப்பிள்ள உங்க பொண்ண உங்க முன்னாடியே மரியாதை குறைவா பேசினா மனசு கஷ்டப்படுமா இல்லையா? இருடி, உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேங்க. சரி, நான் இப்படி பேசிட்டேன்னு தப்பா நினைக்காதீங்க. இதுல தப்பா நினைக்கிறது என்னையா இருக்கு? நீங்க தப்பா சொன்னாலே ரைட்டுன்னு நினைக்கிறவன், நீங்க ரைட்டுன்னு சொன்னா தப்பா நினைக்க போறேன். என்னங்க என்னங்க அப்படி பாக்குறீங்க? போங்க, ஐயா சொல்லிட்டாங்க, போய் காஃபி போடுங்க. காஃபி போட்டு கொண்டு வாங்க. போங்க. இத போறீங்க? ஏ மாரி யார் அது? நம்ம தமிழா? ஆமாய்யா, நம்ம தமிழே தான். கொஞ்சம் இங்கிலீஷ் ஸ்டைல்ல இருக்காரு. வாயா தமிழ. இங்க வாயா. வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஒன்ன போய் இந்த ட்ரெஸ்ல நினைச்சு கூட பார்த்தது இல்லையா? தமிழ, ரொம்ப அழகா இருக்கயா. அது மட்டும் இல்ல, உன் முகத்திலேயே இதுவரையும் இல்லாத ஒரு சந்தோஷம் தெரியுதுயா. அதுக்கு காரணம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ சிரிச்சு சந்தோஷமா இருக்க பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா. அம்மா செண்பகம், என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. அப்புறமா இவனுக்கு சுத்தி போட்டுருமா? சரிங்கய்யா. கையில என்னையா? படிக்க போகும்போது டிபன் பாக்ஸ் எல்லாம் கொண்டு போறியா என்ன? இல்லப்பா, மல டீச்சர் ஏதோ சாப்பிட கொடுத்தா. மலர் டீச்சர் கொடுத்தாங்களா? என்னையா அது? லட்டுப்பா, எடுத்துக்கோப்பா. பிரமாதமா இருக்குப்பா. மலரே செஞ்சாங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பா, ரொம்ப சூப்பரா இருக்கு.
பொம்பளை பிள்ளைன்னா இப்படித்தான் இருக்கணும். படிப்பு சொல்லித்தர்ற நல்ல உத்தியோகம், வாய்க்கு ருசியா, சமைக்க தெரிஞ்ச நல்ல கைப்பக்குவோம். அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்து டீ போட்டு கொடுத்தாங்கல்ல, அந்த ருசி நான் இன்னும் மறக்கவே இல்லை. ரொம்ப பிரமாதம்ப்பா, அந்த புள்ளைய யார் கட்டுவாங்கன்னு தெரியல, ஆனா அதிர்ஷ்டக்காரன். ஐயா, நீங்க பேசிக்கிட்டே காபி சாப்பிடறத மறந்துட்டீங்க. காபியை வாங்கி குடிங்க, ஆறிட போகுது. இந்தாங்க காபியா. லட்டு சாப்பிட்ட ருசியே இன்னும் வாயில அப்படியே இருக்கு. இந்த காப்பியை குடிச்சு அந்த ருசியை கெடுத்துக்கிற சொல்றியா? ஏமா, இந்த காப்பிய உங்க வீட்டுக்காருக்கே கொடுமா. வரம்பா. மாமா எடுத்துக்கங்க. மாமா எனக்கு ஒரு லட்டு கொடுங்க. அப்ப என் வாய் கெட்டு போனா பரவாயில்லையா? என்ன கிடையாது. சரி, என்ன குடி காப்பியா? மரியாதை. பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்க சொல்லி சம்பந்தி சொல்லியிருக்காரு. என்னங்கோ மரியாதையா நீங்க போட்ட காப்பிக்கு அவர் மரியாதை கொடுக்கலீங்கோ? அந்த மலர் கொடுத்தனுப்புல லட்டுக்கு மரியாதை கொடுத்துருக்காருக்கோ? அது மட்டுமா? போற போக்க பார்த்தா மாப்பிள்ளைய கூட தரமாட்டார். போடி உள்ள, ஏதாவது வேலை இருந்தா பாருப்போ. பாத்தியா, இந்த காட்சியை உன் கண்ணால பாத்தியா? ஐயா சொன்னது கேட்டியா? உன் காதல் எல்லாத்தையும் கேட்டியா? தமிழ் கெட்டப்பையும் செட்டப்பையும் பார்த்தல்ல? மெதுவா அந்த மலரு இந்த வீட்டுக்குள்ள இடம் பிடிக்கிறதுக்கு ஐயா கிட்ட நல்ல மார்க் எடுக்கிறா. திட்டம் போட்டுதான் இந்த லட்டெல்லாம் செஞ்சு அனுப்பியிருக்கா. இது எப்படியாச்சும் உடச்சே ஆகணும். ஐயோ, உங்க மண்டைய இது என்ன பண்ணுச்சு? நீங்க என்ன பண்றீங்க? நானு மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கேமா. ஆமா, மண்டையில பிச்சுக்க வெளியும் ஒண்ணு இல்ல, உள்ளயும் ஒண்ணு இல்ல. வள்ளி, தமிழ பார்த்து நல்லா தெரிஞ்சுக்க. எப்படி இருந்தவன் எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்றான் நல்லா பாத்துக்கோ. நீ தமிழ் மனசுல இடம் பிடிக்க ஏதாவது செஞ்சு ஆகணும். எனக்கு ஒரு மாடர்ன் ட்ரெஸ் வேணும். மாடர்ன் ட்ரெஸ்ஸா? எதுக்குமா? அத்த மனசுல இடம் பிடிக்க வேண்டாமா? இடம் பிடிக்க ஒரு துண்டோ கர்ச்சிப்போ போதுமா? மாடர்ன் ட்ரெஸ் எதுக்குமா? டேய் அப்பா. ஐயோ, பெருசு பொம்பளைகளுக்கு மரியாதை கொடுக்க சொல்லுச்சு, முதல்ல பொண்ணுக்கு மரியாதை சொல்லி கொடுக்க சொல்லுங்கோ. Come dance with me before you go. மாயாஜலம், என் பொண்ணு வள்ளி இப்ப பாக்குறதுக்கு சமந்தா மாதிரியே இருக்கா. இந்த மாடர்ன் ட்ரெஸ் 4000 ரூபாய் செலவு பண்ணி வாங்கிட்டு வந்தேன். சரி, நீ இந்த டிரெஸ் மாட்டிக்கிட்டு அழகா தமிழ் முன்னாடி போய் நிக்கணும், புரிஞ்சுதா? சரிக்கா. சித்தப்பா, நீங்க வெளியே போங்க, நான் வள்ளிக்கு இந்த டிரெஸ் போட்டு விட்டு அழகா ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். அக்கா ப்ளீஸ்க்கா, நீங்களும் வெளியே போங்க. நான் அழகா ரெடி ஆனதுக்கு அப்புறம் அத்தான் கிட்ட போய் நிக்கணும்.
முதல்ல என் முகத்தை அத்தான் கிட்டதான் காட்டணும். சரி, உன்னால இந்த மாடர்ன் டிரெஸ் சரியா போட்டுக்க முடியும்ல? அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்கக்கா, எனக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். அத்தான் என்ன பார்த்து அசந்து போயிடணும், அவ்வளவுதானே? நீங்க வேணா பாருங்க. சரி, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. வாங்க, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துரு. வள்ளி, அந்த நந்தினி பொறாம புடிச்சவன், ரொம்ப கஞ்சம். அவ மேக்கப் பொருள் எல்லாம் தீந்து போயிடும்னு ரொம்ப மேலோட்டமா போட்டிருக்கா. மேக்கப் இன்னும் நிறைய போட்டா நீ ரொம்ப அழகா இருப்ப. முதல்ல இந்த டிரெஸ் எடுத்து மாட்டிக்க, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற மேக்கப் எல்லாம் அள்ளி பூசிக்க, அப்புறம் தமிழ் ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஹைட்டா தெரியணும்ல, நல்லா ஹை ஹீல் செருப்பா பார்த்து போட்டுக்கோ. மறந்துடாத. நானும் அததாம்மா நினைச்சிட்டு இருந்தேன், நீயே சொல்லிட்ட. சரி சரி, நீ போ. அத்தானை இந்த பக்கம் வராம பாத்துக்கோ. என்ன? நான் பாத்துக்கறேன்.